ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸில் கிளாஸ் 3 எக்ஸ்பிரஸ் கோர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் கோர்ஸில் வந்து மொத்தம் ப்ராக்டிக்கல் லெசன் எவ்வளோ இருக்கும், நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சுருக்கமாக நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், நான் ஃபுல்லாக லென்த்தாலாம் சொல்லலை, சிம்பிளாக நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அது என்னென்னங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்த்துக்கோங்க. எக்ஸ் கிளாஸ் 3 QDL ஹோல்டர்ஸு, அடுத்து வந்து அன்சக்சஸ்ஃபுல் கிளாஸ் 3 ஃபாரின் லைசன்ஸ் கன்வர்ஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ் ஹியூ ஃபெயில்ட் தேர் லாஸ்ட் டிபி டெஸ்ட் வித்தின் த லாஸ்ட் 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் வகுப்பு 3 QDL வைத்திருப்பவர்கள் முதல்ல உள்ளது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தோல்வியை அடைந்த வகுப்பு 3 வெளிநாட்டு உரிமம் மாற்றம் ரெண்டாவது தான். மூணாவது பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடத்திற்குள் கடைசி டிபி தேர்வில் தோல்வியடைந்து கற்றவர்கள். ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளாஸ் 3 எக்ஸ்பிரஸ் கோர்ஸுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃப்ரீ ரெக்வயர்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 18 மேலே இருக்கணும், மென்டலி ஃபிசிக்கலி வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஐ டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 மேலே எடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் வந்து 3C இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 12 மேலே நீங்கள் வந்து எடுத்துருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 65 மேலே இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து வேலிட் பேசிக் தியரி ஃபைனல் தியரி டெஸ்ட் வந்து வேலிடில் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணும் பொழுது கிளாஸ் 3 எக்ஸ்பிரஸ் கோர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஐ டெஸ்ட் வந்து முடிச்சுக்கோங்க. ஐ டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து PDL வந்து அப்ளை பண்ணிக்கலாம். PDL அப்ளை பண்ணால் தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் லெசனே வந்து போக முடியும். PDL அப்ளை பண்ணிட்டு நமக்கு வந்து போக முடியாது. ஸோ அதை வந்து PDL அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து டேப் அப் பண்ணி வச்சுக்கலாம் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ தான் நம்ம வந்து கிளாஸஸை வந்து புக் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் டேப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. டேப் அப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லெசன் போங்க. மொத்தமே வந்து 8 லெசன்ஸ் தான் இருக்கும் எக்ஸ்பிரஸ் கோர்ஸில், 8 லெசனு. அப்புறம் வந்து நீங்கள் சிமுலேட்டருக்கில் கோர்ஸ், அதாவது 3 மாடூல்ஸ் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் வந்து முடிச்சுருங்க. முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 5 லெசன் முடிச்சிட்டிங்கன்னா, 5 லெசனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரெயினர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ன்ட்டு. அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம். நீங்கள் அந்த 5 லெசனுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து ஒழுங்காக ஓட்டலைன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு லெசன் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் கோர்ஸு. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நான் நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டு தான் நான் வந்து இந்த இதை சொல்கிறேன். அடுத்து வந்து நான் எதுவும் சொல்ல மறந்துருந்தேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் எக்ஸ்பிரஸ் கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணி நீங்கள் கோர்ஸ் போயிட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நான் வந்து சொல்லாத விஷயங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னொருவருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.